வணக்கம் லைட்னிங் நியூஸ். சங்கரன் கோவில் நகராட்சி அலுவலகத்தில் அனைத்து துறை அதிகாரிகள் பங்கேற்ற ஆலோசனை கூட்டம் அமைச்சர் ராஜலட்சுமி தலைமையில் நேற்று நடைபெற்றது. கூட்டத்தில் உதவி கலெக்டர் முருகசெல்வி, நகராட்சி ஆணையர் முகைதீன் அப்துல் காதர், தென்காசி மாவட்ட குடிநீர் வடிகால் வாரிய நிர்வாக பொறியாளர் கோபால், உதவி நிர்வாக பொறியாளர்கள் ராஜாமணி ஜெயலட்சுமி, நெடுஞ்சாலைத்துறை உதவி பொறியாளர் மெர்லின் கிறிஸ்டோபர், நெல்லை கூட்டுறவு அச்சக சங்க தலைவர் கண்ணன் மற்றும் குடிநீர் வடிகால் வாரியத்துறை, நெடுஞ்சாலைத்துறை, வருவாய்த்துறை, நகராட்சியைச் சேர்ந்த அதிகாரிகள் பலர் பங்கேற்றனர். கூட்டத்தில் அமைச்சர் ராஜலட்சுமி பேசுகையில், சங்கரன் கோவிலில் குடிநீர் திட்ட பணிகளுக்காக நடைபெற்று வரும் பணிகளை விரைந்து முடிக்க மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும், அதற்காக சாலைகளில் தோண்டப்படும் குழிகளை உடனே சீரமைக்க வேண்டும், ஏற்கனவே குடிநீர் குழாய் இருப்பதால் அவற்றை பாதிக்காத வகையில் பணியை செய்ய வேண்டும், திருவேங்கடம் சாலையில் குடிநீர் திட்ட பணிகளுக்காக தோண்டப்படும் பள்ளங்களை விரைந்து நிறுத்த வேண்டும் என அறிவுறுத்தினார். இந்த வார இறுதிக்குள் அனைத்து பணிகளும் முழுமையாக முடிக்கப்படும் என குடிநீர் வடிகால் துறை அதிகாரி உறுதியளித்தனர். அதன் பின்னர் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் சாலை பணிகளை மேற்கொள்வார்கள் என தெரிவிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து ஒவ்வொரு துறை அதிகாரிகளையும் தனித்தனியாக சந்தித்து ஆலோசனை நடத்திய அமைச்சர் ராஜலட்சுமி மக்களின் அடிப்படை தேவைகளை உடனுக்குடன் நிறைவேற்றவும் அறிவுறுத்தினார். இணையதளம் மூலம் நடைபெறும் திறன் மேம்பாட்டு பயிற்சியில் சேர விண்ணப்பிக்கலாம் என்று நெல்லை மாவட்ட கலெக்டர் ஷில்பா தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகமானது அமெரிக்க நிறுவனமான கோர்சரா நிறுவனத்துடன் இணைந்து வேலை வாய்ப்பற்ற 50,000 பேருக்கு இணையதளம் மூலம் 11 பிரிவுகளில் 4,000 அதிகமான பாடங்களில் இலவசமாக பயிற்சி அளிக்க புத்துணர்வு ஒப்பந்தம் செய்துள்ளது. அமெரிக்காவில் உள்ள கலிபோர்னியாவை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் இந்த நிறுவனம் 80 நாடுகளில் உலகத்தரம் வாய்ந்த திறன்களை வளர்க்கும் இலவச பயிற்சி வகுப்புகளை இணையதளம் மூலம் நடத்தி வருகிறது. இந்த நிறுவனம் பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகள் மற்றும் அரசு நிறுவனங்களுடன் பொறியியல், எந்திர கற்றல், கணிதம், வணிகம், கணினி அறிவியல், டிஜிட்டல் சந்தைப்படுத்துதல், மருத்துவம், உயிரியல், சமூகவியல் மற்றும் பிற பாடங்களில் இணைய வழியில் வகுப்பு நடத்தி சான்றிதழ் படிப்பு மற்றும் பட்ட படிப்புகளை வழங்குகிறது. இந்த பயிற்சி முடிந்தவுடன் இணையம் வழியாக வேலைவாய்ப்பு முகாம் நடத்தி வேலைவாய்ப்பு அளிக்கப்படுகிறது. இந்த பயிற்சி பெற விரும்புகிறவர்கள் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவராகவும் 18 வயது பூர்த்தியாகி வேலை வாய்ப்பற்றவராகவும் இருக்க வேண்டும். பயிற்சி பெறாத ஆதார் அட்டை, மின்னஞ்சல் முகவரி, தொலைபேசி ஆகிய விவரங்களுடன் வருகிற 31ஆம் தேதிக்குள் tnskill.tn.government.in என்ற இணையதளத்தில் விண்ணப்பமாக பதிவு செய்து கொள்ள வேண்டும். இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது. 12 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி திருவாரூரில் வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்தின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடந்தது. கொரோனா தடுப்பு பணியில் ஈடுபட்டு உயிரிழந்த வருவாய்த்துறை அலுவலர்கள் குடும்பத்திற்கு அரசு அறிவித்த நிவாரணத் தொகையாக 50 லட்சத்தை உடனடியாக வழங்க வேண்டும், கருணை அடிப்படையில் நியமனம் செய்யப்பட்ட இளநிலை வருவாய் ஆய்வாளர்களுக்கு பணி வரன்முறை செய்ய வேண்டும், அனைத்து மாவட்டங்களிலும் காலியாக உள்ள அலுவலக உதவியாளர், பதிவுறு எழுத்தர், இரவு காவலர், டிரைவர் பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்கிற 12 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம் நடத்துவதாக அறிவித்திருந்தனர். அதன்படி திருவாரூர் மாவட்ட கலெக்டர் அலுவலகம் முன்பு நேற்று வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்தின் வெளிநடப்பு செய்து ஆர்ப்பாட்டம் நடத்தினர். ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட தலைவர் மகேஷ் தலைமை தாங்கினார். மாவட்ட செயலாளர் அசோக் முன்னிலை வகித்தார். இதில் மாநில பொருளாளர் சோமசுந்தரம் உள்பட பலர் கலந்து கொண்டனர். அப்போது ஜாக்டோ ஜியோ போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் மீதான துறை மற்றும் குற்றவியல் நடவடிக்கைகளை திரும்ப பெற வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பினர். துபாயில் இருந்து சென்னைக்கு சிறப்பு விமானத்தில் கடத்தி வந்த 44,40,000 மதிப்புள்ள 842 கிராம் தங்கத்தை சுங்க இலாக்கா அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். சென்னை மீனம்பாக்கம் பன்னாட்டு விமான நிலையத்துக்கு துபாயிலிருந்து சிறப்பு விமானம் வந்தது. அதில் சிவகங்கையை சேர்ந்த சையத் முகமது புகாரி, ராமநாதபுரத்தைச் சேர்ந்த சையத் அலி ஆகியோர் வந்தனர். அவர்கள் மீது சந்தேகம் அடைந்த சுங்க இலாக்கா அதிகாரிகள் இருவரது உடைமைகளையும் சோதனை செய்தனர். ஆனால் அதில் எதுவும் கிடைக்கவில்லை. இதையடுத்து 2 பேரையும் தனி அறைக்கு அழைத்துச் சென்று சோதனை செய்தனர். அதில் 2 பேரும் தங்களது உள்ளாடைகளுக்குள் தங்கத்தை மறைத்து வைத்து கடத்தி வந்ததை கண்டுபிடித்தனர். அவர்களிடம் இருந்து 44,40,000 மதிப்புள்ள 842 கிராம் தங்கத்தை சுங்க இலாக்கா அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக 2 பேரையும் கைது செய்த சுங்க இலாக்கா அதிகாரிகள் மேலும் அவர்களிடம் விசாரித்து வருகின்றனர். மேலும் உடனுக்குடன் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள லைட்னிங் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.